الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மாணவர்களே அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சென்ற வாரம் சுன்னாவுக்கும் பித்அத்துக்கும் மத்தியில் ஆஷூரா தினம் என்ற தலைப்பில் தாசுவா ஆஷூராவோடு சம்பந்தப்பட்ட சில தகவல்களை சில சட்டங்களை நாங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே இன்னொரு தலைப்பிலே என்னுடைய வகுப்பை நிகழ்த்த இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் பொதுவான தலைப்புகளில் என்னுடைய வகுப்பு நடைபெறும் என்பதை அறிய தருகின்றேன். இன்றைய தலைப்பு நரகவாசிகளின் உணவுகளும் குடிபானங்களும் என்ற தலைப்பாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயங்கரமான மனிதன் நடுங்கிவிடக்கூடிய பல செய்திகளை கூறியிருக்கின்றார்கள். எவ்வாறு நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றானோ, அதே போன்று கெட்ட மனிதர்களுக்கு, காபிர்களுக்கு, பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இது அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நரகத்தை நாம் பயந்து கொள்ள வேண்டும். இந்த நரகத்துடைய விடயத்திலே ஒவ்வொரு மனிதனும் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நரகத்தை பற்றி, அதிலே உள்ள அதாபுகளை பற்றி, நரகவாசிகள் எவ்வாறு அதாபு செய்யப்படுவார்கள், எவற்றை கொண்டு அவர்களுக்கு அதாபு செய்யப்படும், இது போன்ற விடயங்களை தெளிவாக குர்ஆனிலும் சுன்னாவிலும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அதாபுகளில் வேதனைகளில் ஒன்றுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவுகளும் குடிபானங்களுமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் உணவு என்பது, பானம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அற்கொடையாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நாங்கள் குடிக்கக்கூடிய பானங்களை ஒரு அற்கொடையாக நாங்கள் கருதி வருகின்றோம். ஆனால் நரகத்திலே வழங்கப்படக்கூடிய உணவு குடிபானங்கள் அவர்களுக்கு வேதனையாக இருக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணவுகளிலே, அந்த குடிபானங்களிலே எந்தவித சுவையும் இருக்காது, எந்தவித இனிமையும் இருக்காது, அவர்களுடைய பசியை போக்காது, அவர்களுடைய தாகத்தை போக்காது, அவர்களுடைய உடல்களை கொழுக்க வைக்காது,
இப்படியான உணவுகளையும் குடிபானங்களையும் தான் அல்லாஹு தஆலா நரகவாசிகளுக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உணவுகளும் குடிபானங்களும் நரகவாசிகளுடைய உடல்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நரகவாசிகள் நரகத்திலே வேதனை செய்யப்படுவார்கள். அதாவது நரக நெருப்பால் வெந்து வெந்து அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு பசி ஏற்படும், அவர்களுக்கு தாகம் ஏற்படும். அந்த நரகத்துடைய நெருப்பை பற்றி ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்துடைய நெருப்பை விட 69 மடங்கு சக்தி வாய்ந்த நெருப்பாக நரக நெருப்பு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை பல ஹதீஸ்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே அப்படியான அந்த நெருப்பிலே வெந்து நரகத்திலே வேதனை செய்யப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு பசி ஏற்படும், அவர்களுக்கு தாகம் ஏற்படும். அந்த சமயத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், யாரிடத்திலே போய் உணவை கேட்பார்கள், யாரிடத்தில் சென்று தண்ணீர் கேட்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். பொதுவாக ஒரு கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதர் அல்லது ஒரு தூர பிரயாணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதர், அவருக்கு கடுமையான தாகமும் கடுமையான பசியும் இருக்கும் என்ற அடிப்படையை சாதாரணமாக உலக வாழ்க்கையிலே நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் நரகத்துடைய அந்த வேதனைகளை சுமந்து கொண்ட அந்த நரகவாசிகள் அதனை தாங்க முடியாமல் அவர்களுக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டு சுவர்க்கவாசிகளை நாடி செல்வார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை அழைப்பார்கள், அழைத்து கூறுவார்கள், அன்அஃபீது அலைனா மினல் மா, உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீரை எங்களுடைய மேனியில் ஊற்றுங்களேன், கொட்டுங்களேன் என்று நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளை பார்த்து கெஞ்சுவார்கள். அவு மிம்மா ரசக்ககுமுல்லாஹ், தண்ணீரைத்தான் தர முடியாவிட்டாலும் உங்களுக்கு வழங்கிய உணவுகளையாவது எங்களுக்கு, அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்காக வழங்கிய அந்த உணவுகளையாவது எங்களுக்கு கொடுத்து உதவுங்களேன் என்று நரகவாசிகள் சுவர்க்கவாசிகளிடம் கெஞ்சுவார்கள். சாதாரணமாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வெயிலை கூட சில நேரம் தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்களுடைய தலைகளில் எங்களுடைய மேனிகளில் நாங்கள் சில நேரம் நீரை ஊற்றிக்கொள்வோம். அதுபோன்றுதான் நரகத்துடைய அந்த நெருப்பின் அகோரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய தண்ணியை எங்களுடைய அவர்களுடைய மேனியில் ஊற்றுமாறு நரக சுவர்க்கவாசிகளிடம் அவர்கள் கெஞ்சுவார்கள். ஆனால் சுவர்க்கவாசிகள் கூறக்கூடிய பதிலை அல்லாஹு தஆலா கூறிக்காட்டும் போது, இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், இந்த தண்ணீரையும், அதாவது சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரையும் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய உணவுகளையும் நரகவாசிகளாகிய காஃபிர்களுக்கு, பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான். இதுதான் சுவர்க்கவாசிகள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாகும். அவர்கள் பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டார்கள். உலகத்திலேயா உலக வாழ்க்கையாக இருந்தால் யாராவது சிரமத்தில் இருக்கும்போது தண்ணி கேட்டு வந்தால் அல்லது சாப்பாடு கேட்டு வந்தால் பாவம் புண்ணியம் பார்த்து நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவும். ஆனால் சுவர்க்கவாசிகள் நரகவாசிகள் அவர்களிடத்திலே கேட்டு வருகின்ற போது பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் காஃபிர்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்தவர்கள், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடாது, உணவு கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் அவர்கள் இவ்வாறு பதில் கூறுவார்கள் என்ற செய்தியை சூரத்துல் ஆராஃபிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, கடுமையான அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு கடுமையான பசியும் கடுமையான தாகமும் ஏற்படுகிறது. சுவர்க்கவாசிகளை நோக்கி செல்கின்றார்கள், அவர்களும் சாப்பாடு குடிபானங்கள் கொடுப்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள். அடுத்ததாக அவர்கள் நரகத்திலே உள்ள உணவுகளை குடிபானங்களை சாப்பிட்டு குடித்தாவது எங்களுடைய பசி தாகத்தை போக்கிக் கொள்வோம் என்று அவர்கள் நாடி நரகத்தை நோக்கி செல்வார்கள். அதாவது நரகத்துடைய உணவு குடிபானங்களை நோக்கி செல்வார்கள். அந்த வகையிலே நரகத்திலே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவுகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறியிருக்கின்றான். அப்படியான உணவுகளில் ஒன்றுதான் தரி என்று சொல்லப்படக்கூடிய உணவாகும். சூரத்துல் காஷியாவில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான்,
லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரி, நரகவாசிகளுக்கு தரி என்ற உணவு இருக்கின்றது. இந்த தரி என்றால் என்ன என்று இமாம் இக்ரிமா முஜாஹித் போன்ற தஃப்சீர் உலமாக்கள் கூறும்போது, பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய முட்கள் நிறைந்த ஒரு தாவரமாகும். பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய முட்கள் நிறைந்த ஒரு தாவரம் தான் தரி என்று சொல்லப்படக்கூடிய உணவாகும் என்று இந்த தஃப்சீர் உலமாக்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். ஆக இப்படியான முட்கள் நிறைந்த அந்த தாவரம் நரகவாசிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா கூறுகின்றான், லா யுஸ்மினு வலா யுக்னி மின்ஜு. அந்த நரகவாசிகள் முள்ளாக இருந்தாலும் இதையாவது சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்வோம் என்று அதனை சாப்பிடுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அந்த உணவு அவர்களுடைய பசியையும் போக்கிவிடாது, அவர்களுடைய உடல்களையும் கொழுக்க வைக்காது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் காஷியாவிலே கூறி காட்டுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதையாவது சாப்பிட்டு நாங்கள் பசியை போக்கிக் கொள்வோம் என்று நாடி வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த தரி என்ற உணவு அது இன்னொரு அதாபாக அவர்களுக்கு மாறும் என்பதை நாங்கள் இந்த வசனத்திலே பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமாக ஒரு மீனுடைய முள் குத்தினால் கூட சில நேரம் நாங்கள் வேதனைப்படுவோம், அதனை எடுக்க முடியாமல் சிரமப்படுவோம். ஆனால் வெறும் முட்கள் நிறைந்த தாவரம் அவர்களுக்கு தனி உணவாக கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த பயங்கரமான நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நரகவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்னொரு வகையான உணவுதான் ஜக்கூம் என்று சொல்லப்படக்கூடிய உணவு. இந்த ஜக்கூம் என்பது காஃபிர்களுக்கு, அல்லாஹை மறந்து வாழ்ந்தவர்களுக்கு, பாவிகளுக்கு நரகத்திலே அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்த ஒரு உணவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மரம், இந்த ஜக்கூம் என்ற மரம், நரகத்துடைய அடிப்பகுதியிலே வேர்விட்டு வளரக்கூடிய ஒரு மரம் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். ஸ்பெஷலாக விசேஷமாக நரகவாசிகளுக்கென்றே அல்லாஹு தஆலா உருவாக்கிய ஒரு மரமாக இந்த ஜக்கூம் என்ற மரம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜக்கூமை பற்றி வரக்கூடிய ஆதாரங்களை வைத்து உலமாக்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜக்கூம் என்பது அருவறுப்பான மோசமான துர்நாற்றம் வீசக்கூடிய நெருப்பு போன்று கொதிக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஜக்கூமை பற்றி அல்லாஹு தஆலா சூரா சாஃபாத்திலே தெளிவுபடுத்துகின்றான், இன்னா ஜஅல்னாஹா ஃபித்னதல் லிஸ்ஸாலிமீன். இந்த ஜக்கூமை அநியாயக்காரர்களுக்கு சோதனையாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஜக்கூம் என்பது நரகவாசிகளுக்கென்றே அல்லாஹுவால் படைக்கப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம். நரகத்துடைய அடிப்பகுதியிலிருந்து வளரக்கூடிய ஒரு மரம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். தல்உஹா கஅன்னஹு ருஊஸு ஷயாத்தீன். அந்த மரத்துடைய கிளைகள், கொப்புகளை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு கொப்பும் சைத்தானுடைய தலைகளை போன்று அசிங்கமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, ஃபஇன்னஹும் லஆகிலூன மின்ஹா ஃபமாலிஊன மின்ஹல் புதூன். ஆனால் அப்படி இருந்தும் கூட நரகவாசிகள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக அதிலிருந்து எடுத்து சாப்பிட்டு தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொள்வார்கள். அதாவது அவர்களுடைய பசி நீங்கிவிட மாட்டாது, வெறும் வயிறுகள் மாத்திரம் நிரம்பி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சூரா சாஃபாத்திலே கூறி காட்டுகின்றான். அல் குர்ஆனில இன்னொரு இடத்தில் நரகவாசிகள் இந்த ஜக்கூமை சாப்பிடுகின்ற போது அதற்கு பின்னால் அவர்களுடைய உடலிலே எப்படியான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இன்னொரு இடத்திலே அழகாக தெளிவுபடுத்துகின்றான். சூரத்து துஹானிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்ன ஷஜரத ஜக்கூம். இந்த ஜக்கூம் என்ற மரம் இருக்கின்றது, தஆமுல் அதீம். இது யாருக்கென்று தயார்படுத்தப்பட்ட உணவென்றால் பாவிகளுடைய உணவாகும். அதாவது நரகவாசிகளுடைய உணவுதான் இந்த ஜக்கூம் என்ற மரமாகும் என்று கூறிவிட்டு அல்லாஹு தஆலா அதை சாப்பிட்ட அந்த நரகவாசிகளுடைய நிலைமையை தெளிவுபடுத்துகின்றான். கல் முஹ்லி யஹ்லி ஃபில் புதூன். எண்ணெய் கசடு போல் அவர்களுடைய வயிறுகளிலே அது கொதித்துக் கொண்டிருக்கும். கஹல்யில் ஹமீம். அதுபோன்று கொதிக்கின்ற நீர் கொதிப்பதை போன்று அவர்களுடைய வயிறுகளிலே இந்த ஜக்கூம் என்ற உணவு கொதித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சூரத்து துஹானிலே கூறி காட்டுகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்துடைய
அதாபை தாங்கிக் கொள்ள முடியாமல் உணவின் பால் ஆசைப்பட்டு அதாவது நீரின் பால் ஆசைப்பட்டு தாகம் பசியின் காரணமாக அவர்கள் உணவுகளையும் குடிபானங்களையும் நாடி செல்வார்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த உணவு அவர்களுக்கு இன்னொரு வகையான அதாபாக இருக்கிறது என்பதை இது போன்ற வசனங்களிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றம் செய்த பாவிகளாக இருந்த குற்றவாளிகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்த நரகவாசிகளுடைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்திலே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இன்னும் சில வகையான உணவுகள் அவர்களுடைய தொண்டையிலே சிக்கிக்கொள்ளும். அவர்களுடைய தொண்டையை தாண்டி செல்லாது, தொண்டையிலிருந்து வெளிவர மாட்டாது. தொண்டையிலே அவர்களுடைய அந்த தொண்டையிலே சிக்கிக் கொண்டு அதன் மூலம் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்ன லதைனா அங்கால வஜஹீமா, எங்களிடத்திலே அதாவது நரகத்திலே சங்கிலிகள் இருக்கின்றன, அதாவது அவர்களை கட்டுவதற்கான சங்கிலிகள் இருக்கின்றன, நரக நெருப்பு இருக்கின்றது. வதஆமன் தா குஸ்ஸத்தி, தொண்டையிலே சிக்கக்கூடிய மாட்டிக்கொள்ளக்கூடிய உணவும் இருக்கிறது. அதாபன் அலீமா, நோவினை தரக்கூடிய அதாபும் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரா முஸ்ஸம்மிலே கூறி காட்டுகின்றான். ஆகவே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சில வகையான உணவுகள் அவர்களுடைய தொண்டையிலே சிக்கிக்கொள்ளும், மாட்டிக்கொள்ளும், அது அவர்களுக்கு வேதனையாக கஷ்டமாக சிரமமாக இருக்கும் என்று அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் தஃப்ஸீர் இப்னு கதீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது சில வகையான உணவுகள் நரகவாசிகளுடைய தொண்டையிலே அப்படியே இறுகிக்கொள்ளும். தொண்டையை தாண்டி அவர்களுடைய வயிறுக்கு அந்த உணவு செல்ல மாட்டாது, தொண்டையிலிருந்து வெளியாகி வாய்களிலிருந்து அவைகள் வெளிவர மாட்டாது, சிக்கிக் கொண்டிருக்கும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடைதான் இலகுவாக உணவுகளை நாங்கள் சாப்பிடுகிறோம். தொண்டையால் இலகுவாக வயிறுகளுக்கு செல்கின்றவாறு உணவுகளை சாப்பிடுகிறோம், பானங்களை நாங்கள் குடிக்கின்றோம். ஆனால் நரகத்திலே சில வகையான உணவு அவர்களுடைய தொண்டைகளிலே சிக்கிக் கொள்ளும், அவர்களுடைய தொண்டைகளிலே மாட்டிக்கொண்டு அதன் காரணமாக அவர்கள் கஷ்டப்படுவார்கள், சிரமப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நரகத்திலே நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய சில வகையான குடிபானங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். அந்த வகையிலே அவர்களுக்கு அவர்களுடைய தாகத்தின் காரணமாக குடிப்பதற்கென்று சில குடிபானங்கள் வழங்கப்படும். அவைகளில் ஒன்றுதான் நரகவாசிகளில் அவர்களுடைய காயங்களில் இருந்து வடியக்கூடிய சீல் சலங்களாக இரத்தங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபலைசலஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், நரகவாசிக்கு இன்றைய தினம் எந்த நண்பர்களும் இருக்க மாட்டார்கள். வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் இரத்தங்களாக இருந்து கொண்டிருக்கும். லா யக்குலுஹு இல்லல் ஹாதிஊன், இதனை பாவிகளான நரகவாசிகள் தான் சாப்பிடுவார்கள் என்று சூரத்துல் ஹாக்காவிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே வரக்கூடிய ஹிஸ்லீன் என்ற வார்த்தைக்கு அல்லாஹு உலமாக்கள் விளக்கம் கூறும்போது, அதாவது நரகவாசிகளுடைய தோள்களிலிருந்து அவர்களுடைய சதைகளிலிருந்து வடியக்கூடிய சீல் சலங்கள் இரத்தங்கள் என்று உலமாக்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். மிகவுமே துர்நாற்றம் வீசக்கூடிய அருவறுப்பான சுவையுடைய கசப்பு தன்மையுடைய அப்படியான சீல் சலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று உலமாக்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமாக உலக வாழ்க்கையிலே எங்களுடைய காயங்களில் இருந்து வடியக்கூடிய இந்த சீல் சலங்களை இரத்தங்களை நாங்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் இப்படியான பானங்கள் தான் நரகவாசிகளுடைய பானங்களாக குடிபானங்களாக இருக்கின்ற என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். இந்த சீல் சலங்களை நரகவாசிகள் எப்படி குடிப்பார்கள், அதன் போது எவ்வாறு அவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதை இன்னொரு வசனத்திலே, அதாவது இன்னொரு இடத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தும் போது கூறுகின்றான், நரகவாசிகளுக்கு சீல் சலங்கள் நீராக புகட்டப்படும்,
அந்த சீல் சலங்களை அவர்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு விழுங்குவார்கள். வலா யகாது யுசீஹு, அதாவது ஒரே அடியாக அவர்களால் விழுங்க முடியாது. தீஹில் மௌத்து மின் குல்லி மகான், ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு மௌத்து வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். வமா ஹுவ பிமயித், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான் என்று சூரா இப்ராஹிமிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். இந்த சீல் சலங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் குடிப்பதற்காக. ஒரே அடியாக அவர்கள் குடிக்க மாட்டார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுதான் அதனை அவர்கள் அவர்களுடைய வயிறுகளுக்குள் செலுத்துவார்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். சாதாரணமாக உலக வாழ்க்கையிலே சில நோய்களுக்கென்று சில வைத்தியர்கள் எங்களுக்கு சில பாணி வகைகளை அல்லது மருந்துகளை தருவார்கள். அந்த பாணி வகைகள் அல்லது மருந்துகள் சில நேரம் கசப்பாக இருக்கும், துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நோய் நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய கசப்பை தாங்க முடியாமல் அல்லது அதனுடைய துர்நாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரே அடியாக நாங்கள் அதனை உட்கொள்வோம். ஆனால் நரகவாசிகள் என்ன செய்வார்கள், அதாவது அந்த சீல் சலங்களுடைய துர்நாற்றத்தின் காரணமாக கசப்பு தன்மையின் காரணமாக ஒரே அடியாக நாங்கள் இதனை விழுங்கி விடுவோம் என்று நினைத்தால் கூட அவர்களால் அப்படி செய்ய முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்கள் அதனை விழுங்க வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்று நரகவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இன்னொரு வகையான குடிபானம் நரக நெருப்பிலே கொதிக்கப்படக்கூடிய, அதாவது கொதிக்கின்ற தண்ணீராக இருந்து கொண்டிருக்கின்றது. நரகவாசிகள் வேதனை செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு பசி ஏற்பட்டு உணவுகளை நாடி செல்வார்கள். அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவே அவர்களுக்கு இன்னொரு வகையான அதாபாக இருக்கும். அதன் காரணமாக தாகத்தையாவது தீர்த்து கொள்வோம் என்பதற்காக குடிபானங்களை கேட்டு தண்ணியை கேட்டு அவர்கள் செல்வார்கள். நாலா பக்கங்களிலும் அவர்கள் செல்வார்கள் தண்ணியை எதிர்பார்த்து. அல்லாஹு தஆலா அவர்களுக்கென்று தண்ணீரை கொடுப்பான். அல்லாஹு தஆலா கூறும்போது வஅம்மா இன் கான மினல் முகத்திபீன அத்தாலின், இந்த மார்க்கத்தை பொய்ப்பித்தவர்கள், நபியை பொய்ப்பித்தவர்கள், மர்மை நாளை பொய்ப்பித்தவர்கள், வழிகேடர்கள் ஆகியவர்களுக்கு நரகத்திலே பனுசுலும் மின் ஹமீம், ஒரு விருந்து இருக்கின்றது. இப்படியான பாவிகளுக்கு நரகத்திலே ஒரு விருந்து இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அந்த விருந்தை பற்றி சொல்லும் போது ஹமீம், அதாவது கொதிக்கின்ற நீர்தான் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய விருந்தாகும் என்று சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அதே போன்று இன்னொரு இடத்திலே சூரத்துல் காஷியாவிலே அல்லாஹு தஆலா கூறும்போது துஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கின்ற நீரூற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும். விசேஷமாக நரகவாசிகளுக்கென்று அல்லாஹு தஆலா கொதிக்கக்கூடிய ஒரு நீரூற்றை தயார் செய்து வைத்திருப்பான், அதிலிருந்து அவர்களுக்கு நீர் கொடுக்கப்படும் என்று சூரத்துல் காஷியாவிலே அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். அந்த வகையிலே கொதிக்கின்ற அந்த நீரை அதையாவது நாங்கள் குடித்து இந்த தாகத்தை தீர்த்து கொள்வோம் என்று அந்த நீரை அவர்களுக்கு அருகிலே கொண்டு வருவார்கள். அதன் போது அவர்களுடைய நிலைமையை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தும் போது அவர்கள் தண்ணி கேட்டு உதவி தேடினால் அவர்களுக்கு தண்ணி கொடுக்கப்படும். ஆனால் அந்த தண்ணி கல் முஹ்லி, உருக்கிய உலோகத்தை போன்று இருக்கும். உருக்கப்பட்ட உலோகம் எவ்வாறு இருக்குமோ அதே போன்ற தண்ணி அவர்களுக்கு கொடுக்கப்படும், சூடாக்கப்பட்ட தண்ணி கொடுக்கப்படும். யஷ்வில் வுஜூஹ, அவர்களுடைய முகங்களுக்கு அருகிலே அந்த தண்ணீரை கொண்டு செல்கின்ற போது அப்படி அவர்களுடைய முகங்களை, அதாவது அப்படியே பொசுக்கிவிடும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே தெளிவுபடுத்துகின்றான். பிஸ் ஷராபு வசாஅத் முர்தபக, அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த குடிபானம் தான் குடிபானங்களிலே மிக கெட்ட குடிபானம் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவ்வாறு இருந்தும் கூட எப்படியாவது தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமே என்ற அந்த நோக்கத்திலே அவர்கள் அந்த தண்ணீரை குடிப்பார்கள். எப்படியான அமைப்பிலே குடிப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி இருக்கின்றான். சூரத்துல் வாக்கியாவிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அதாவது பஷாரிபூன ஷுர்பல் ஹீம், தாகம் ஏற்படக்கூடிய ஒட்டகம் எவ்வாறு வேகமாக குடிக்குமோ, ஒரு தாகத்தால் அவதிப்படக்கூடிய ஒட்டகம் தண்ணீரை கண்டால் எப்படி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேகமாக குடிக்குமோ அதே போன்று அந்த கொதிக்கின்ற நீரை அவர்கள் வேகமாக குடிப்பார்கள் என்று சூரத்துல் வாக்கியாவிலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே,
உலக வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது கொதிக்கின்ற நீரை நாங்கள் ஒரே அடியாக குடிக்க மாட்டோம், ஆற வைத்து தான் நாங்கள் குடிப்போம். ஆறினாலும் கூட ஒரே அடியாக எங்களுடைய வயிறுகளுக்குள் அவற்றை நாங்கள் செலுத்த மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அருந்துவோம். ஆனால் நரகவாசிகள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய அந்த தாகத்தின் காரணமாக ஒட்டகம் எவ்வாறு வேகமாக குடிக்குமோ அதே போன்று அந்த நரக நெருப்பிலே கொதிக்கப்பட்ட அந்த தண்ணீரை வேகமாக குடிப்பார்கள். அப்படியான நிலைமை ஒரு பயங்கரமான நிலைமையாக இருக்கும் என்பதை அல்லாஹூ தஆலா இந்த வசனத்திலே சுட்டிக்காட்டி இருக்கின்றான். ஆகவே அந்த கொதிக்கின்ற நீரை அவர்கள் குடித்த பிறகு அவர்களுடைய வயிறுகளிலே எப்படியான மாற்றம் ஏற்படும் என்பதை பற்றி சூரா முஹம்மதிலே அல்லாஹூ தஆலா கூறும்போது அவர்களுக்கு கொதிக்கின்ற நீர் கொடுக்கப்படும், அந்த கொதிக்கின்ற நீர் அவர்களுடைய குடல்களை துண்டு துண்டாக்கிவிடும் என்று அல்லாஹூ தஆலா கூறி காட்டுகின்றான். குடல்களை சுட்டுவிடும் அல்லது பொசுக்கிவிடும் அல்லது அழித்துவிடும் என்று கூறவில்லை, மாற்றமாக அதனுடைய அந்த சக்தியின் காரணமாக அதனுடைய அந்த வல்லமையின் காரணமாக அவர்கள் குடிக்கின்ற அந்த கொதிக்கின்ற நீர் அவர்களுடைய குடல்களை துண்டு துண்டாக்கிவிடும் என்று அல்லாஹூ தஆலா கூறியிருக்கின்றான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த கொதிக்கின்ற நீராக இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கொதிக்கின்ற நீர் அவர்களுக்கு நீராக மட்டும் அதாவது குடிப்பதற்கு மட்டும் கொடுக்கப்பட மாட்டோம், நரகவாசிகளுடைய தலையிலும் கொதிக்கின்ற நீர் ஊட்டப்படும் என்பதை சூரா ஹஜ்ஜிலே நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹூ தஆலா கூறுகின்றான், நரகவாசிகளுடைய தலைகளுக்கு மேலால் கொதிக்கின்ற நீர் ஊற்றப்படும், அவர்களுடைய தலைகளுக்கு மேலால் கொதிக்கின்ற நீர் ஊற்றப்பட்ட போது அவர்களுடைய வயிறுகளிலே இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் அப்படியே உருகி வடிந்துவிடும், அவர்களுடைய மேனியிலே இருக்கக்கூடிய தோள்களும் உருகி வடிந்துவிடும், அவர்களுடைய உடல்களிலே எதுவும் எஞ்சியிருக்காது என்று அல்லாஹூ தஆலா சூரா ஹஜ்ஜிலே தெளிவுபடுத்துகின்றான். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நரகவாசிகளுக்கு எந்த பக்கத்தில் சென்றாலும் அல்லாஹூ தஆலா அதாபை வேதனையை தயார் செய்து வைத்திருக்கின்றான். எந்த ஒரு அதாபிலிருந்தும் அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரமாட்டார்கள் என்பதை இது போன்ற செய்திகள் என்று நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஏன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள், நரகத்தை பற்றி எங்களுக்கு பல செய்திகளை பயங்கரமான நடுங்க வைக்கக்கூடிய இப்படியான செய்திகளை ஏன் எங்களுக்கு அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், வெறுமனே ஆச்சரியப்படுவதற்கல்ல, மாற்றமாக இந்த நரகத்திலே இந்த நரகத்தை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும், இந்த நரகத்துடைய விடயத்திலே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நரகத்தை பற்றி அத்தனை செய்திகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த நரகத்திலே நாங்கள் போய் விழக்கூடாது, அந்த நரகத்தின்பால் எங்களை அழைத்து செல்லக்கூடிய பாவங்களை நாங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக இவ்வாறு எச்சரிக்கை செய்கின்றார்கள். சாதாரணமாக நாங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ள விரும்புகின்ற போது ஒரு பாதையை நாங்கள் தெரிவு செய்வோம், எங்களுக்கு கேள்விப்படுகிறது இந்த பாதையில இப்படியான ஆபத்து இருக்கிறது, இந்த பாதையால் செல்ல முடியாது, உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கேள்விப்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய பயணத்துக்கு இன்னொரு பாதையை தெரிவு செய்வோம் அல்லது பயணத்தை நாங்கள் ரத்து செய்வோம், ஏனென்றால் அதிலே ஆபத்து இருக்கிறது. அது போன்றுதான் நரகத்தை பற்றி அல்லாஹூ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கின்றான். நரகத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான செய்திகளை கூறியிருக்கின்றார்கள். அந்த நரகத்திலே நாங்கள் போய் விழக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நரகத்தை விற்றும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அதிகம் அதிகம் பாதுகாப்பு தேட வேண்டும். சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹூ தஆலா கூறுகின்றான், அதாவது இந்த உலகத்திலே முஃமினான ஆண்கள் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு துஆவை பற்றி அல்லாஹூ தஆலா கூறும்போது, ரப்பனஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹ கான கராமா, எங்களுடைய ரப்பே இந்த நரகத்துடைய அதாபை எங்களை விட்டும் திருப்பி விடுவாயாக, அந்த அதாபு மிக பயங்கரமாக இருக்கிறது என்று அல்லாஹூ தஆலா முஃமின்கள் இவ்வாறுதான் துஆ செய்வார்கள் என்று ஒரு துஆவை எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். இப்படியான துஆக்களை நாங்கள் அதிகமாக எங்களுடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட, அவர்கள் சுவர்க்கத்திலே முதலாவது நுழையக்கூடிய மனிதராக இருந்தும் கூட சுவர்க்கத்துக்கு அவர்களுக்கு
அதாவது சுவர்க்கம் வாக்களிக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தும் கூட அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள். எங்கள் எல்லோருக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு துவா தான், அல்லாஹும் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார். எங்களுடைய ரப்பே, இந்த உலகத்திலும் நலவை தருவாயாக, மர்மையிலும் நலவை தருவாயாக, அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் கூட அதிகம் அதிகம் துவா செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், எங்களை போன்றவர்கள் அதிகம் அதிகமாக இப்படியான துவாக்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கடமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய இலக்காக இருக்கின்றதோ, அதே போன்று எந்த நரகத்திலே போய் சேரக்கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றோமோ, அப்படியாக இருந்தால் அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால், அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால், அல்லாஹூ தாலா எங்களுக்கு வழங்கிய இந்த குறுகிய வாழ்நாட்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அமைத்து அந்த சுவனபதியை அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.